गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाबारी अकाडमी. इनकी डिस्कशन माइकोरिजे. व्हाट इज माइकोरिजे अंटुन्ना, इट इज सिंबायोटिक असोसिएशन ऑफ फंगस विद प्लांट रूट्स. प्लांट उड़े वेर्गल्ल इन्द फंगस कूड़ सेंदु परस्परम उदवि सेय्युम. फंगस प्लांट को उदवि सेय्युम, प्लांट फंगस को उदवि सेय्युम. दैट इज सिंबायोटिक रिलेशनशिप. अदु प्लांट उड़े रूट्टुक्कुम फंगस्क्कुम मध्यल इरुंदा दैट इज कॉल्ड माइकोरिजे. That is called mycorrhizae. Okay. The symbiotic association between fungal mycelium and roots of the plant is called mycorrhiza. The relationship of fungi. The fungi are very nice. It absorbs nutrition from the root of the symbiont. That is, root layer in the nutrition and the fungus are taking it. Fungi absorbs nutrition from the root of the symbiont. Rendavathu vela, the hyphal network of mycorrhizae, fungus and the plant root ku thodurna irukum. Inge irundhu substrate la bone ki keela fungus mycelium romba doorathukku spread a irukum, romba doorathukku spread a irukum. So water absorption area, mineral absorption area and the plant ku konjama irukkirukku romba adhigamaga kedaikudhu. So dry conditions ah thannai paadhaathukolla mudiyum. So the hyphal network of mycorrhizae, a fungi, helps the plant to absorb water and mineral nutrients from the soil, provides drought resistance to the plants, protects roots of higher plants from the attack of the plant pathogens. Where pathogens vandhala attack pannama adu help pannudhu. Indha mycorrhiza la rendu type irukku. One is ectomycorrhiza, innonu endomycorrhiza. What is ectomycorrhiza? அப்படி சொன்னா இது வேர், plant உடைய ரூட். இந்த எல்லோ இஸ் தி மைசீலியம் ஆஃப் தி ஃபங்கை. ரெண்டும் நல்லா சுற்றி இருக்கு, இது ஸ்ப்ரெட் ஆகும், அது வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நல்லா சுற்றி டைட்டாக மூடி இருக்கு. இந்த டைட்டாக மூடின இடத்துக்கு பேர், ஃபங்கஸ் இப்படி கவர் பண்ணுற இடத்துக்கு பேர் மேண்டில். ஃபங்கஸ் இப்படி கவர் பண்ணுற இடத்துக்கு பேர் மேண்டில். ஸோ இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் தி ரூட் ஆல்சோ. அப்சார்ஷன் ஏரியா ரொம்ப அதிகமாகும். தட் இஸ் ஒன் திங். தீஸ் டைப் இருந்துச்சுன்னா அது பேர் எக்டோ மைக்கோரிசே. ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த ரூட்டுடைய செக்ஷன் எடுத்தோம் சொல்லி சொன்னால், இது கார்டெக்ஸ், அது இன்னர் ஏரியா, இண்டோ ஏரியா. வெளியில் இதுக்கு பேர் இந்த மைசீலியம் ஃபுல்லாக டைட்டாக கவர் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் மேண்டில். தீஸ் இஸ் எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ்க்குள்ள இந்த மைசீலியம் பியர்ஸாக இதுக்குள்ளே போகும், பட் நாட் இன் டு தி செல்ஸ். செல்ஸுக்குள்ளே போகாது, ஏன்னா இன் பிட்வீன் தி இதுக்குள்ளே மட்டும்தான் போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மேண்டல், திஸ் இஸ் எண்டோடெர்மிஸ். ஃபங்கல் ஹைஃபை பிட்வீன் கார்டிகல் செல்ஸ், அதுக்கு பேர் தான் ஹார்டிங் நெட். அதுக்கு பேர் என்னது? ஹார்டிங் நெட். உள்ளுக்குள்ளே செல்லுக்குள்ளே போகாமல் செல்லுக்கு வெளியில் சுற்றி சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால்ட் ஹார்டிங் நெட். ஓகே, இது அடுத்து எண்டோமைக்கோரிசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்டோமைக்கோரிசாவில் இது ஒரு ரூட்டுடைய கிராஸ் செக்ஷன். என்ன, வெளியில் மைசீலியம் ஹைஃபை நீட்டிகிட்டு இருக்கு. இது பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர் மாதிரி அயன்ஸ் புராத்தியம் அப்சார்ப் பண்ணும். மைக்கோரிசா கொண்டு வந்து பிளான்ட் கொண்டு வந்து கொடுக்கும். தட் இஸ் தி ஃபஸ்ட் திங். இதில் ஸ்போர் ஃபார்ம் பண்ணி வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். ப்ரொடக்ஷனுக்கு ஃபங்கல் ஃபோர் ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்கும். செல்ஸில் இருந்து நைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் எடுக்கவும் செய்யும். ஃபங்கஸ் கொஞ்சம் எடுக்கவும் செய்யும். என்ன, திஸ் இஸ் எபிடெர்மல் செல்ஸ். இது ஃபங்கல் ஸ்ட்ரக்சர். பல இதில் நம்ம இன்பிட்வீன் இருந்ததை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்ல, எண்டோமைக்கோரிசாவில் இன் டு தி செல்ஸ், செல்ஸுக்கு உள்ளேயும் இந்த ஃபங்கஸ் ஃபங்கல் குரோத் வந்து உள்ளே போய் சேர்ந்துடும். ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் எண்டோ மைக்கோரிசே. திஸ் இஸ் ஹைஃபே ஆர் மைசீலியம். என்ன, இது பிளான்ட் செல்ல இருக்கிற வெசிக்கல். மைசீலியம் இன்சைடு தி செல். என்ன, எண்டோடெர்மல் செல் வரைக்கும், எக்டோடெர்மல் வரைக்கும் இந்த ஃப்ளோயம் லேயருக்குள்ளே போகாமல், சைலம் ஃப்ளோயம் லேயருக்குள்ளே போகாமல் அது வரைக்கும் இது பரவியிருது. திஸ் இஸ் தி ஹவு தே லிவ் இன் சிம்பயாசிஸ் வித் தி பிளான்ட். ஓகே, thank you students, we will meet again in the next class.